திமுகவை இப்படிப்பட்ட கும்பலாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. திமுகவிற்கு எதிராக கோஷம் எழுப்பி போராட்டம் செய்தனர். இந்த போராட்டம் அனுமதி வாங்காமல் நடத்தப்பட்டது. முதல்ல இந்த இடத்தை காலி பண்ண போறீங்களா இல்லையா? நீங்க ஏர்போர்ட்டை காலி பண்ண முடியுமா முடியாது? இதனால் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் அண்ணாமலையை சென்னை போலீசார் கைது செய்தனர். கைது செய்து வேனில் ஏற்றி அழைத்து சென்றனர். ஆனால் அண்ணாமலை வரமாட்டேன் என்று கூறி போலீசாரிடம் மல்லு கட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அண்ணாமலையின் முழங்கையில் ரத்தம் வந்ததாக பாஜகவினர் புகார் வைத்துள்ளனர். அது ரத்தம் என்று பாஜகவினர் பலர் போஸ்ட் செய்து இந்த ரத்தத்திற்கு ஒரு நாள் திமுக பதில் சொல்லும் என்று விமர்சனங்களை வைத்து வருகின்றனர். சரி, எங்க போயிட்டு வர பாக்குறீங்கள? பத்து உசுர உரு தெரியாம செதச்சிட்டு வந்திருக்க. செதச்சிட்டு சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய? சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேக்குறாயா? டீடியல் அதன்போடு மேடை பேச்சாளர் மேடையின் மீது நின்று கொண்டு மிக ஆபாசமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெண் நிர்வாகிகள் பேசுறாங்க. அதை அமைச்சர் ரசித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு அம்மா, அந்த அம்மாக்கு பேர் என்ன? கல்யாணம் பண்ணிக்காம எப்படி வேணா குடுத்தனம் பண்ணலாம்னு பேசி மாட்டின்றாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு ஏன்னா நடிக்க தெரியாது. ராஜா யதார்த்தமா பேசுவான், நடிக்க தெரியாது, அதனால தெரியல. பேர் என்ன? இல்ல இல்ல, குஷ்பு சுந்தர் சி. நியாயமாக ஒரு காவல்துறை நீங்கள் கைது செய்வது, செய்யப்பட வேண்டியது செய்திருக்க வேண்டியது. வாயமுறா குரங்கு ஐயா, மன்னிச்சுக்கங்க ஐயா. மன்னிச்சிருதா உன்ன? மன்னிச்சிருதா. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய நம்பிக்கை இழந்திருக்கிறது, குறிப்பாக சகோதர சகோதரிகளுடைய நம்பிக்கை இழந்திருக்கிறது. டேய், வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுடா, நிப்பாட்டு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறறதுக்கு நான் ஒண்ணும் சொந்தியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. டிஎம்கேவின் ஸ்போக் பர்சனான சைதை சாதிக் இரண்டு நாட்களுக்கு முன் கொடுத்த ஒரு கேவலமான ஒரு கேவலமான ஒரு அவன் பாக்குறத விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கடா. இல்ல, நிச்சயமாவே இது பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. தேனிக்குள்ள இவ்வளவு ரோசமா? வெக்கம், மானம், சூடு, சொர்ண எல்லாம் இருக்கா? பிஜேபி இருக்கிற தலைவரா பாத்தீங்கன்னா நாலு இதுல ஒட்டி சொல்றேன். அந்த குஷ்பூன் ஒட்டி இப்படி தலையை கையில தூக்கிட்டு தாமரை மலர்ந்தே தீரும் தமிழ்நாட்டில். நான் தான் சொன்னேன், அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராதிமை புரிந்து கொள்ளவில்லை. யார்கிட்ட கதை விடுறீங்க? நீ எல்லாம் ஒரு ஆளு. எங்க அண்ணன் எத்தனை முறை இளையர்னான குஷ்பூ போடுகிறா தெரியுமா? கூட்டத்தை இருங்க, அவங்க திமுக இருந்தாங்க. ஏண்டா இப்படி எக்கச்சக்கமா போறீங்க? அஞ்சு ஆறு முறை இதே எங்க அண்ணன் இளையர்னா ராயபுரத்துல குஷ்பூ கூட்டம் வந்து கூட்டம் போட்டாரு. ரொம்ப ஓவரா போறீங்கடா. இவருடைய இந்த வார்த்தை இதற்கு பின்னாடி உங்களுடைய ரியாக்ஷன்? இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? நீ என்ன வேணாலும் பேசடா, உனக்கு கேக்குறதுக்கு ஆளு கிடையாது. அந்த தைரியம் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அவங்களுக்கு குடுக்கறாரு.
அதானே பார்த்தேன். அங்கங்க சுத்தி நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. ஓ அக்கா எங்க வந்து நிக்கிறாங்கனாக்கா, இவ்வாறு இந்த சைதை சாதிக் மாதிரி நபர்கள் இந்த கட்சியில இருந்துட்டு வந்து எந்த ஒரு பதவியிலும் பொறுப்புலையும் இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் பேசும்பொழுது இந்த தைரியத்தை சிஎம் அவர்கள் தான் கொடுக்கிறாரு. இப்ப நமக்கு கேள்வி என்னன்னாக்கா, இப்ப இதே மாதிரி எச் ராஜா தேசிய செயலாளர் பேசினார்ல, அப்ப இந்த தைரியத்தை எச் ராஜா அவர்களுக்கு யார் கொடுத்திருப்பாரு? ஒருவேளை மோடி கொடுத்திருப்பாரோ? அவ எங்க இருக்கான்னு காட்டு நான் பேச. வைரமுத்து அவர்களை பத்தி பேசும்போது வேசி மகன் சொல்லி பேசினாரே, வேசி மகன் கவிஞர் வைரமுத்து பேசினாப்லயே, வைரமுத்து போன்ற ஈன பிறவிகள் தாசி மகன்கள். என்ன வேணும் அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகிய பேச்சு நடந்ததுக்கு கூடாது, கண்டிப்பு தெரிய வச்சிருக்கிறேன். ஆனா அதோட இந்த மேட்டர் முடிஞ்சிருமா? ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. சார் தான் நம்ம ஆளுகளை விடுறேன்னு சொல்லித்தரேன், அப்புறம் எதுக்கு போயிட்டு லூசு தான் பேசிட்டு இருக்கீங்க? யார பார்த்து லூசுங்கிற ராஸ்கல், எவ்வளவு பெரிய பேட்டர பேசிக்கிட்டு இருக்கே, ஒரு எம்பிய பார்த்து லூசு பையனா சொல்ற? கனி ப்ராபபிலி இந்த மாதிரி பல தடவை கனியை விமர்சிச்சிருக்காங்க. அந்த ஆபாச தாக்குதல பண்ணது யார் தெரியுமா? அண்ணன் எச்ராஜ் அவர்கள் தான். இந்த சைடுல வருது பாருங்க, இந்த பதிவு, இது அண்ணன் எச்ராஜ் அவர்கள் போட்ட பதிவு. ஏண்டா எப்படி எங்க இங்க ஒரு ஆம உட்கார்ந்து எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.